பருவநிலை மாற்றம் உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று பருவநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரசு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அரசும் தன்னார்வ அமைப்புகளும் தங்களால் முடிந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியம் தம்மநாயக்கம்பட்டி கிராமத்தில் இயங்கும் ஸ்பீச் என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அப்பகுதி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஒன்றிணைத்து மியாவாக்கி முறையில் அடர் சிறுவனம் அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அடர் சிறுவனங்களை அமைப்பதில் அனுபவம் வாய்ந்தவரும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் நிறுவனருமான ஞானசூரிய பகவான் அவர்கள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மரங்கள் நடுவது ஒன்றுதான் நல்ல தீர்வு என்பதை எல்லோருக்கும் எடுத்து கூறினார். அத்துடன் மரக்கன்றுகளை நடும் பணியை முன்னின்று செய்தார். அவருடன் ஸ்பீச் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் மற்றும் பணியாளர்கள் வேடச்சந்தூர் ஊராட்சி தலைவர் முத்துக்குமாரி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். அதுபற்றி இன்றைய மரம் ஒரு வரம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். உலகம் முழுக்க பல பகுதிகளிலும் மக்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி ஒன்றியத்தில் தம்மநாயக்கம்பட்டி என்ற கிராமத்தில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். என்னோட சுத்தீரியம் வந்து என்னென்னு கேட்டால் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் ஸ்பீச் நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்கள் அதனுடைய இயக்குநர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சிறுவனத்தை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதில் என்னோட நின்றுட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை நாட்டுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பருவநிலை மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம் வந்து மிக பெருமை கொடுமையான விஷயமாக நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அல்லது சமாளிப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு தேவையாக இருப்பது ஒரே பெரிய ஆயுதம் வந்து மரங்கள் தான். அதிலும் குறிப்பாக வந்து என்ன கேட்டால், நிறைய மரங்களை நம்ம இழந்துட்டோம். கிராமங்கள் தான் இந்தியாவினுடைய சொத்து அப்படின்னு சொன்னால் இந்த கிராமங்கள் தான். குறிப்பாக இந்த கிராமங்களில் நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்களை எல்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் பரவலாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிறு வனத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பரவலாக வந்து செய்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் தம்மம்பட்டி கிராமத்தில் இந்த சிறு வனத்தை அமைப்பதற்காக ஸ்பீச் என்ற இங்கே திருச்சுழி பகுதியிலே இந்த பகுதியிலே இந்த மாவட்டத்திலே பிரபலமாக விளங்கக்கூடிய நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அவர்கள் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. அதனால் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய கிராமத்துக்காரங்களும் அதில் இருக்காங்க. முக்கியமாக வந்து என்ன கேட்டால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த கிராமத்தில் இது எவ்வளோ பரப்பு இருக்குங்க? இது 30 சென்ட் பரப்பு இருக்கும். இப்போ அதனால் இந்த 30 சென்ட் பரப்பில் வந்து இப்போ இந்த மரக்கன்றுகள்லாம் கிட்டத்தட்ட 30 வகையான மரங்கள் 30க்கும் மேற்பட்ட வகையான மரங்களை வந்து இதில் நடப்போகிறோம். இந்த பணியை வந்து உண்மையிலேயே இதில் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டால், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சியோடு கை கோர்த்து கொண்டு இந்த விஷயத்தை இவங்க செஞ்சுருக்காங்க. காரணம் வந்து என்ன கேட்டால், இது நட்டு முடித்த பிற்பாடு, இந்த மரக்கன்றுகளை எல்லாம் நட்டு முடித்த பிற்பாடு இந்த மரங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய இந்த ஊராட்சியை சேர்ந்த இங்கே தலைவர் கூட இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம், அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அலர்சாமி. எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கோம், உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்? ஐயா, எனக்கு 71 வயசாச்சு. இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்த பிறகு உங்கள் அனுமதியில் எல்லா உதவியும் தராங்க. ஸ்பீச் நிறுவனத்துலேருந்து எல்லா உதவியும் தராங்க. அதனால் உங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு நாங்கள் கண்டிப்பாக செய்வோன்ட்டு உறுதி கொடுத்துருக்கேன்.
எங்களுக்கா இல்ல மரங்களுக்கா? மரங்களுக்கு உங்களுக்கும் தான், எல்லாம் சேர்த்து தான். எல்லாம் சேர்த்து தான். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம். இப்போ இதில் ஆரம்பத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே சொல்கிறீங்க. ஆமாம். சரியா? உங்களோட 2-3 வயசு எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 73 வயசு ஆச்சு. சரி. பிறகு நம்மெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. மரங்கள் என்ன மாதிரியான மரங்கள் இருந்தது? இப்போ என்ன மாதிரி மரங்களை வந்து எப்படி நம்ம மரங்களை இழந்தோன்றது பற்றி சொல்லுங்க. முன்னாடி வந்து புளி மரம், வேம்பு, வாகை, நிறைய மரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அழிச்சாச்சு. ஆலமரமெல்லாம் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அழிச்சாச்சு. இப்போ தான் உருவாகுது மரங்கள். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மரங்களை நடுறதுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? யார் எல்லாருமே அந்த மாதிரி தான் செய்யணும், மரங்கள் உண்டாக்கணும், ஊர் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 மரக்கன்றுகளை இதில் நட போகிறாங்க. ஆமாம். இதை நட்டு முடித்த பிற்பாடு இதை நடுறதை விட முக்கியமானது அதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், மேம்படுத்தணும். இது 3 விஷயங்கள் செய்தால் தான் அந்த மரங்கள் பெருசாக வளரும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு வந்து முக்கியமான கவனிப்பு வந்து தேவையாக இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் உங்கள் ஊராட்சி மூலமாக எல்லா ஒத்துழைப்பும் செய்யணும். ஒத்துழைப்பு கண்டிப்பாக செய்வோம்ட்டு பக்கத்துலேயே போர் போட்டிருக்கோம். ரெண்டாவது டேங்கில் வேறு தண்ணி இறப்பி வச்சுருக்கோம். எந்த 24 மணி நேரம் தண்ணி விடலாம். அதுக்கு புல் ஒத்துழைப்பு நாங்கள் செய்கிறோம். இப்போ நம்ம அந்த ஊராட்சியினுடைய தலைவர் வந்து நமக்கு சொன்னார், இந்த மரங்கள் நட்ட பிற்பாடு அதை பாதுகாக்க வேண்டிய எல்லா பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய மரக்கன்றுகளை நம்ம இதுவரையில் நட்டிருக்கோம். உண்மையாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நட்ட மரக்கன்றுகள்லாம் உயிரோடு இருந்துருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம வசிக்கிறது கூட இடம் இருக்காது, அவ்வளோ மரக்கன்றுகளை நட்டோம். ஆனால் முக்கியமாக நம்ம என்ன செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு கேட்டால் அதை பராமரிக்க மறந்துட்டோம், பாதுகாக்க மறந்துட்டோம். அதனால் இப்போ இந்த மாதிரி ஸ்பீச் மாதிரியான ஒரு தொண்டு நிறுவனம் கிராமங்களில் நிறைய நிறுவனங்கள் வேலை செய்யுது. அப்போ அவங்க இந்த மாதிரி பணிகளை ஏற்பாடு செய்து செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தோடு கை கோர்த்து கொண்டு இந்த விஷயத்தை செய்தால் மிகவும் அது வெற்றிகரமாக அதை செய்ய முடியும். ஆகையினால் இப்போ வந்து நம்ம ஸ்பீச் நிறுவனத்திலிருந்து ஒருத்தரை சந்தித்து அவரை கேட்கலாம், அவங்க எப்படி வந்து இதை வந்து செய்ய போகிறாங்க, இன்னும் வேறு எங்கேயாவது இதே மாதிரி சிறுவனங்களை அமைக்கிறாங்களா அப்படின்றத பற்றி கேட்கலாம். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். என்னுடைய பெயர் வந்து பொன்னமுதன். ஸ்பீச் நிறுவனத்தினுடைய திட்ட இயக்குநராக வந்து இருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் வந்து நிறைய பணிகளை வந்து குறிப்பாக வந்து கல்வி பொருளாதார நிலையில் வந்து அவங்க மேம்படணுங்கிற மாதிரி நிறையா வந்து பணிகளை வந்து ஸ்பீச் நிறுவனம் மக்களோடு சேர்ந்து வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு கட்டமாக தான் அந்த காலநிலை மாற்றத்தினுடைய தீவிரத்தை வந்து மட்டுப்படுத்துகிற விஷயம். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து தமநாயகம்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு அடர்வனம் அமைக்கிற பணியில் வந்து பஞ்சாயத்தோடு சேர்ந்து ஸ்பீச் நிறுவனம் வந்து ஈடுபட்டிருக்கு. இதேமாரி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தமநாயகம்பட்டியோடு சேர்ந்து நொச்சிகுளம்ங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அடர்வனம் வந்து அமைக்கிறோம். அதேமாரி வந்து எங்களுடைய சக நிறுவனம் வந்து திருவள்ளூரில் ஒரு 2 பூங்காக்கள் அமைக்கிறாங்க. சித்தூர்லேயும் வந்து 2 பூங்காக்கள் அமைக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி பூங்காக்களாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இதேமாரி வந்து எல்லா பஞ்சாயத்துலேயும் வந்து எல்லா கிராமங்களையும் இந்தமாரி அடர்வனங்கள் வந்து ஏற்படும் பொழுது வந்து நமக்கு வந்து மிகவும் பலனுள்ளதாக வந்து இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறோன்னா வந்து பாதுகாப்பாக வாழ்வதற்கு, உலகத்தில் வந்து பாதுகாப்பாக வாழ்வதற்கு வந்து அனைவருக்கும் வந்து உரிமை உண்டு. பாதுகாப்பு குறையும் பொழுது முதல்ல பாதிக்கப்படுறவங்க வந்து பெண்களும் குழந்தைகளும் தான் நமக்கு வந்து முதல்ல வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நாங்கள் வந்து வெறும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இதை வந்து ஸ்பீச்சை வந்து பார்க்காமல் மக்களோடு சேர்ந்து இது ஒரு மக்கள் பிரச்சனையாக, குறிப்பாக குழந்தைகள் பெண்களுக்குரிய வந்து ஒரு பிரச்சனையாக வந்து வந்து பார்க்குறோம். அவங்களுடைய உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள், குழந்தை சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்க கூட அனைத்து உரிமைகளும், வாழ்கிறதுக்குரிய உரிமை, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பங்கேற்புக்கான உரிமை, இந்தமாதிரி அனைத்து விதமான உரிமைகளும் வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து அந்த உரிமையை நம்ம வந்து மீட்டு தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோடு வந்து எங்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் படை, பசுமைப்படை இளைஞருடைய படையும் சரி, நம்ம இந்த கிராமத்து வந்து முக்கியஸ்தர்கள், பஞ்சாயத்து தலைவர், இவங்க அனைவருக்கும் வந்து ஸ்பீச் நிறுவனம் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து
ஞானசூரியன் சார் சொல்கிற மாதிரி வந்து இதை வந்து நட்டுட்டு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக அல்லது ஒரு ஈவெண்ட்டாக இதை நட்டுட்டு வந்து சம்பிரதாயமாக போகாமல் இதை கண்டிப்பாக ஒரு அடர்த்தி மிகுந்த ஒரு வனமாக மாற்றுவதில் வந்து பஞ்சாயத்தோடு சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத வந்து அனைவரின் சார்பில் வந்து உறுதி கூறுகிறேன். நன்றி. அமுதன் அவர்களுக்கும் இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும் உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே மிக சிறப்பான பணியாக இதை ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு உதவியாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் அவர்கள் வந்து இதை நடந்ததுக்கு மட்டும் வரல, இந்த ஸ்பீச் நிறுவனம் அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு பயிற்சியை வந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலநிலை மாற்றம்னா என்ன, அந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லது பாதிப்புகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறதோடு குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தை வெல்வதற்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த மரங்களை பாதுகாக்கிறது அப்படின்ற விஷயத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பயிற்சியாளர்கள் அவர்கள் வந்து எல்லாருமே இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் மாணவர்கள் மாணவ மாணவிகள் ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் கூடிய கிராமங்களை சேர்ந்தவங்க. அவங்க மாணவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் தாமரக்குள கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். ஸ்பீச்சில் இப்போ 5 வருஷமாக வேலை பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலநிலை மாற்றம்னா இந்த கண்டு நடுறது எவ்வளோ ஒரு உபயோகம் உள்ளது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மரங்கள் இந்த கருவ மரம் அந்த இதுகளையெல்லாம் அகற்றிட்டு இப்படி கண்டுகள் வச்சா இயற்கையான காற்று சுத்தமான காற்றுலாம் கிடைக்கும். நல்ல காற்றோட்டமான இடங்களில் வசிக்கிறதுனால எல்லாருமே இதை பயனடையணும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் புஷ்பராணி, திருச்சியிலேருந்து வரேன். நாங்கள் பீச்சில் வந்து காலநிலை மாற்றத்துக்கான இது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மூலயமா அது பீச் நிறுவனத்திலேருந்து கண்டு நடுறாங்க, அதில் வந்து நாங்களும் பயனடைன்றதுக்காடி வந்திருக்கோம். இதே மாதிரி கண்டுகள் நிறையா நட்டு சனங்கள் வந்து இதே மாதிரி நிறையா எல்லா ஊர்லேயும் வளர்க்குன்றது என்னோடய வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் சுந்தரி. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைசிநம்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இது 2 நாளாக வந்து ஸ்பீச் தொண்டு நிறுவனத்தில் வந்து காலநிலை மாற்றத்திற்கான ட்ரைனிங் போயிருந்தோம். அப்போ வந்து காலநிலை மாற்றத்துக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு 1500 வகையான மரக்கன்றுகள் வந்து நடுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த மரங்கள் நடுவதனால வந்து நிறைய ஆக்சிஜன்கள் கிடைக்கும், குழந்தைகளும் மக்களும் வந்து இதனால் பயனடைவாங்க. இந்த நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவங்களோட தொடர்ந்து பணிபுரியறதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த பக்கத்தில் திருச்சிலி பக்கத்தில் கேத்தநாயக்கம்பட்டின்ற கிராமத்துலேருந்து வர்றேன். என் பேர் வந்து சிவா. இப்போ வந்து பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத நாடு ஒரு பழம்பெரும் நாடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்னா, வந்து கிழக்கே வந்து வங்காள விரிகுடா, மேற்கே வந்து அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல், வடக்கே இமயமலை, இதெல்லாம் கொண்டிருக்கிறதுனால அப்படி சொன்னார். அது சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காடு இருந்தும் இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு மணி நேரத்துக்கு 20 லிட்ரு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறான். அப்படி வெளியிடுறதுனால அந்த மரம்லாம் இந்த சுச்சுவேஷனில் வந்து அப்படி தாங்க முடியல. அதனால் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை மாத்துறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து சிறுவனம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன திட்டங்களை செஞ்சு அதால் கொண்டு வரலான்னு நினச்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம் சார், என்னோடய நேம் வந்து முருகன். நான் இந்த தமிழகம்படி கிராமத்தை சேர்ந்தவன், ஊராட்சி மன்ற தலைவரோட பையன். நண்பர் சுரேசனை எங்களோட கிளாஸ்மேட்டு சீனியர் செட்டு, அவர் இந்த ஸ்பீச் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சுரேசனை தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொன்னார். நம்ம பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முதலே சுரேசனை இந்த திட்டங்கள்லாம் சொல்லுவார். பிரசிடெண்ட் ஆன பிறகு அவரோட இந்த மரக்கன்றுகள் வளர்க்கணுன்றத ஆர்வம் காட்டினவரே அவர் தான். மியாவாக்கி திட்டத்தை அவர் தான் சொன்னார், சொல்லி இதெல்லாம் செயல்படுத்தினாங்க. அக்கா மாரி சூரியக்கா, எங்கள் அம்மாவுக்கு இப்போ கொரோனா அட்டாக்கு ஆயிருந்துச்சு. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் சிலிண்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 செலவழித்தேன். 1 நாள் 2 நாள் அந்த ஆக்சிஜனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருப்பேன். அதனால் நம்ம மரக்கன்று வளர்க்குறது வந்து அதை பொழுதுபோக்காக இல்லாமல் நம்மளோட வாழ்வு, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சுத்தமான காற்று மாசுபடுறதை தடுக்கிறதுக்கு இந்த மரக்கன்றுகள் உதவும். அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீச் நிறுவனம் நமக்கு எல்லா வகையிலும் உதவுறாங்க, அவங்களுக்கு நன்றி. இதை நம்ம சரியான முறையில் நம்ம கிராமத்துக்காரங்க பயன்படுத்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ஸ்பீச் தொண்டு நிறுவனத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன். சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவங்கள அந்த பாரம்பரிய
விஷயங்களை வந்து நிறையா வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். கலாச்சாரங்கள், பாரம்பரிய விஷயங்கள், பாரம்பரிய உணவு, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம், கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ரெண்டு நாள், இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து. அஞ்சு நாளாக வந்து இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி நாங்கள் வந்து ஒரு 60 மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்ருக்கோம். இதன் மூலமாக ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வந்து நிறையா மரக்கன்றுகளை வந்து நட்டு ஆக்சிஜன் அளவை வந்து அதிகப்படுத்துகிறதோட இந்த பழைய மரங்களோட பேர், இப்போ ஒரு 5-6 வகையான மரங்களோட பேர் தான் தெரியும். இந்த நிறைய வகையான மரங்கள் பேர் வந்து தெரியாது. இதை வந்து ஒரு அடர்வனமாக வந்து ஒரு சின்ன தோப்பாக வந்து உருவாக்கி இதன் மூலமாக வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும், இந்த கிராமத்துக்கே வந்து பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறோம். நொச்சிகளும் தமநாயக்கம்பட்டி கிராமத்தில் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி தோட்டமாக வந்து காடுகளாக வந்து அமைக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து அனைத்து பஞ்சாயத்துகளையும் வந்து இதே மாதிரி அமைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வந்து இருக்குது. அதை வந்து சிறப்பாக எங்கள் நிறுவனத்தோட பஞ்சாயத்து அரசு சார்ந்த துறை சார்ந்தவர்களோட மாணவ மாணவிகளோட அந்த கிராம பொதுமக்களோட இணைஞ்சு வந்து சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த ஸ்பீச் நிறுவனத்திற்கும் இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்பீச்சில் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். என்னோடய பேர் வந்து சுரேஷ்குமார். எங்களோட நிறுவனம் பார்த்தோன்னா இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களோட நிறுவனத்தோட ஃபவுண்டரும் சரி, முன்னாள் இயக்குநர்களும் சரி, நிறையா அந்த காலநிலை மாற்றத்துக்காக நிறையா விஷயங்களை வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதை குறித்து இந்த பகுதியில் நிறையா விழிப்புணர்வை வந்து நாங்கள் செஞ்சிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து. குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் வந்து இப்போ அதுவும் விருதுநகர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு பகுதி. இங்கே வந்து ரொம்ப தேவைன்னு பார்த்தோம்னா இந்த காலநிலை மாற்றத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றத வந்து ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பணியை வந்து எங்களோட நிறுவனம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து, முக்கியமாக வந்து பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்துலேயும் வந்து நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கிறோம். பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பகுதியில் பணிபுரியறதுனால எங்களோட அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் எங்கள்கிட்ட வந்து இந்த இதை குறித்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு சரி, இதை குறித்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தும் போதும் சரி, அவங்க வந்து இதுக்கு முழு சப்போர்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிராமத்தை வந்து நாங்கள் தேர்வு பண்ணி இந்த ரெண்டு கிராமத்தில் வந்து இதை வந்து ஒரு மாதிரியாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். இதில் வந்து முழு ஒத்துழைப்பு வந்து பஞ்சாயத்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மக்களை வந்து பயன்படுத்தி குழி அமைக்கிறதுலையும் சரி, தண்ணி இப்போ விட்டு பராமரிக்கிறதுலையும் சரி, ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து இதை வந்து நாங்கள் இந்த செஞ்ச பணியை வந்து கண்டு நட்டு விட்டுட்டு போனாலும் சரி, தொடர்ந்து அதை வந்து பராமரிக்கக்கூடியதை வந்து அவங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இதை நாங்கள் மேற்கொண்டு அடுத்த பஞ்சாயத்துகளுக்கும் இதை பரவலாக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்து இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதல்ல வந்து இங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து அணுகி வந்து ஒரு 30 சென்ட் இடம் வந்து எங்களுக்கு தேவைன்னு கேட்டோம். ஒரு 30-50 சென்ட் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நல்ல இடமா இருந்தது. வந்து காட்டும் போது ரெண்டு இடத்த காட்டினாங்க. எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சூஸ் பண்ண காரணம் பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து கண்மாய் வந்து இருக்குது. அதாவது அந்த நீர் வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த சீப்பேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதில் வந்து ஒரு 30 சென்ட் வந்து எடுத்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா 3 அடிக்கு இடைவெளியில் நாங்கள் வந்து இந்த குழிகளை வந்து அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஸோ இந்த குழிகள் எல்லாமே 3 அடி இடைவெளியில் ஃபுல்லாக அமைச்சிருக்கிறோம். 1500 குழிகள் வந்து போட்டிருக்கிறோம். அதோட பார்த்தோன்னா இதை வந்து அப்படியே விட்டுட்டோன்னா சரி இருக்காது, ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்றத நிறுவனத்தில் வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து 30 வகையான மரக்கன்றுகள் வந்து வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணணும். ஸோ அதில் வந்து இது வைக்கும்போது என்னென்னா வெறும் இது ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடாது, இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றத அது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. அதே இந்த இதே சேர்ந்து அதுவும் போகணும் அப்படின்றதுனால சார் வந்து ஞானசூரியன் சார்கிட்ட வந்து நிறுவனத்திலேருந்து பேசி ஸோ அவரோட பயிற்சி வந்து இதற்கு ரொம்ப மிகவும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அதனால் அந்த பயிற்சியை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கும் சரி
இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தோம். ஸோ அதனோட ஒரு இன்னொரு நிகழ்வாக வந்து அது வந்து பயிற்சி வந்து அலுவலகத்தில் வந்து நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மரக்கன்றுகள் வந்து இன்றைக்கி நடுவதற்காக இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த முழு நிகழ்வும் வந்து இந்த 1500 மரக்கன்றுகளை வந்து இந்த 3.5 அடி இடைவெளியில் வந்து சரியான மரங்களை வந்து எப்படி நடணும், ஏன்னா 30 வகையான மரக்கன்றுகள் இருக்குது, எந்த மரக்கன்றை வந்து எந்தெந்த பகுதிகளில் நடணும் அப்படின்றத இங்கே வந்திருக்கக்கூடிய ஞானசூரியன் சார் அவங்களோட கைடன்ஸில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து பணி இன்றைக்கி வந்து சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்றதில் ரொம்ப இதாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, கண்டிப்பாக சார். இதில் வந்து பஞ்சாயத்து அப்படின்றதும் பஞ்சாயத்து தலைவர்களை கேட்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் மக்கள் இங்கே வந்து இந்த பஞ்சாயத்தில் ஏற்கனவே வந்து இந்த மரக்கன்றுகள் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து நாங்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையிலாம் இந்த கிராமத்தை தேர்வு பண்ணதும் ஒரு காரணம். அதில் சரி, இங்கே பஞ்சாயத்து சொல்லிட்டு போயிடுவாங்க, ரெண்டாவது மக்கள் அங்கே அந்த 100 நாள் வேலை மக்களை பயன்படுத்தி இந்த கன்றுகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த மக்கள் நல பணியாளராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு, அது ரமேஷ் அப்படின்றவர் தான் இங்கே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க ஏற்கனவே இங்கே ஒரு 10-20 மரக்கன்றுகளை வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா வந்து வளர்த்துருக்குறாங்க. ஸோ அதோட சேர்ந்து இந்த மரக்கன்றுகளையும் நல்லா சிறப்பாக வளர்த்து ஒரு பெரிய அடர் வனத்தை வந்து உருவாக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எல்லா மக்களுக்கும் வணக்கம். நான் வந்து பிச்சை சார் ஒரு ஆள் தான் முன்னாடி உள்ளவர் தெரியும், 20 வருஷங்களாக தெரியும். அதனால் இந்த குழு வந்ததுலேருந்து வீச்சு நிறுவனத்தில் மக்களுக்கு ஆனாவனா தெரியாது கூட அச்சா எழுதி பழகிருச்சு. இன்றைக்கி அடுப்பாங்கடையிலேயே அடைஞ்சு கிடந்த பெண்ணும் கூட அயல்நாட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. இது வந்ததுனால நாணய பொருள்களும் நம்பிக்கையான ஒரு உதாரணங்களும் பெண்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான காரணத்தை கற்றுக் கொடுத்தது. அதனுடைய இது மக்களுக்கு விதவைகளுக்கு லோன் கொடுத்தது, தள்ளுபடி பண்ணது, நகைகள் நாணயங்கள் பொருள்கள் வெற்றிகரமான விசேஷங்கள்லாம் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த குழுவில் வந்ததுனால தான். பீச்சி நிறுவனத்தில் தான் மீரே முன்னேற்றத்துக்கு வந்ததே, நீ முன்னேற்றத்துக்கு வரும் சார். ஒரு நாங்கள் எல்லோரும் பாதுகாத்து நல்லபடியாக செய்கிறோம். அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ஸ்பீச் நிறுவனத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்து முதலில் எங்களுக்கு வந்து அந்த இடம் மற்ற எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவிக்கு வந்து எங்களது சார்பாகவும் எங்களுடைய பணியாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய பயிற்றுனர் சார்பாகவும் மக்கள் டிவி சார்பாகவும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இப்படி ஒரு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து இல்லை எல்லா விதமான ஒத்துழைப்புகளுக்கும் வழங்கிய எங்களது திட்ட இயக்குனர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக என்ன தான் இருந்தாலும் அதை செயல் வடிவம் கொடுத்த வந்து எங்களுடைய அதிகால நண்பர்